மூர்த்தி வீட்டில் ஒரு கல்யாணம் நடந்தது. இந்த கல்யாணத்தில் அந்த மொய் வாங்கின அடிக்கட்டையை மூர்த்தி அவர்கள் சொல்ல முடியுமானா, மதுரையில் இருக்கக்கூடிய மக்கள் தொகையில் பாதி பேருக்கு மேலே அவருக்கு மொய் எழுதுனதாக மிகப்பெரிய வருமானம் கணக்கு காட்டப்பட்டிருக்கிறது. ஊர்மச்சி குளத்தில் ஒரு தெருமுனை கூட்டம் நடக்கும். அமைச்சர் மூர்த்தியோட சொந்த ஊர்ல, சொந்த ஊர்ல அவருடைய தோட்டம் நிறைய மலையெல்லாம் சாப்பிட்டுட்டாரு. அந்த ஏரியால, அந்த பாலமேடு ஏரியால நிறைய மலை இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டாரு. அதை நம்ம அளவு எடுக்க போறோம், அது வேற விஷயம். கிரஷர் குவாரி அது நடத்தக்கூடிய இடத்துல இருந்து டஸ்ட் ஃபார்ம் ஆகுது. இது அங்க சுத்தி உள்ள தோட்டத்துல எல்லாம் போய் இறங்குது. இந்த விவசாயி எல்லாம் ஒரு பாவம், மூர்த்தி நேரம் அமைச்சர் நம்ம போனோடனே செஞ்சு கொடுத்துறாருன்ற ஒரு நப்பாசையில, ஏன்னா நம்ம பக்கத்து தோட்டத்துல தான் வச்சிருக்கிறான்னு போய் கேட்டுருக்குறாங்க. ஏண்டா கோடிக்கணக்கில் நான் போட்டு கிரஷர் நடத்துவேன், ஓ மா தோட்டத்தில் கொய்யா தோட்டத்தில் பூ பூக்கலன்னு நான் என்ன பண்ணுவேன்? விவசாயம் நடக்கிறேன்னா பால்டாயில் குடிச்சு சாகுடாச்சு. மூர்த்தி அவர்கள் மேலு டிஎம்கே ஃபைல்ஸ் அடுத்ததில் கண்டிப்பாக எங்களுடைய மாநில தலைவர் இன்னொரு 10-20 நாள்லையோ இல்லை ஆஃப்டர் எலெக்ஷன்லையோ ரிலீஸ் பண்ணுவார். அவர் அழகிரி டேக்ஸ், இன்று மூர்த்தி டேக்ஸ் இங்கே நடந்துட்டு இருக்கு. நீ ரியல் எஸ்டேட் பண்ணணும், ஒரு 10 ஏக்கர் வச்சிருக்கிறேன், நான் போய் பதிய போறேன்னு சொன்னா, அப்படியாப்பா 10 ஏக்கர் வச்சுக்க, நாங்கள் ரியல் எஸ்டேட் பண்ணிக்கிறோம், வெளியில போ அப்படின்னு சொல்லி இவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. சார், இவ்வளவு முறைகேடு நீங்க குற்றச்சாட்டு சொல்றீங்க, உங்க அதாவது உங்க மத்தியில் ஆல்வேன் உங்களுடைய பாஜக கட்சி கையில தான் வந்து அமலாக்கத்துறை இருக்கு, வருமான வரித்துறை எல்லாம் இருக்கு. அதுக்குதான் ஏன் இதுவரை நீங்க என்ன, அதுதான் நான் என்ன சொல்றேன், அமைச்சர் மூர்த்தி அவர்களால் பாதிக்கப்பட்டவர்கள் யாராவது பொதுமக்கள் இருந்தா நேரடியாக பாரதிய ஜனதா கட்சியை கான்டாக்ட் பண்ணி என்ன பாதிக்கப்பட்டோம், என்ன நஷ்டம் ஆச்சு, இந்த அமைச்சர் என்ன ஊழல் செய்திருக்கிறார், கண்டிப்பாக டிஎம்கே ஃபைல்ஸ் அடுத்து வருவதில்லை, அதில் வெளியிடுவதற்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். மக்கள் சொல்லிதான் தெரியுமா, நீங்க களத்துல இருக்கீங்களா லோக்கல்ல, இப்ப மதுரைக்குள்ள நீங்க பிஜேபி காரங்க களத்துல இருக்கீங்களா, உங்களுக்கு தெரியாது அவர் என்ன, அவர் அமைச்சர் என்ன பண்றாருன்றது உங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு தெரிஞ்ச அப்ப உங்களுடைய கட்சி நிர்வாகிகள் தான் அவரை காப்பாத்துறாங்களா? இப்ப தமிழகம் முழுவதும் பாத்தீங்கன்னா திமுக ஆளும், திமுகவில் ஆளுமையாக இருக்கக்கூடிய அமைச்சர்களை எதிர்த்து அந்த பகுதியில் உள்ள பாஜக முக்கிய நிர்வாகிகள் எதிர்த்து அரசியல் செய்து வராங்க. மாநில தலைவரும் கூட கடுமையா திமுகவை எதிர்த்து, உங்களுடைய பாஜக மாநில தலைவர் கூட கடுமையா திமுக எதிர்த்து அரசியல் செய்யறதுனாலதான் பாஜக இப்ப வளர்ச்சி கண்டிருக்கு. ஆனா மதுரையில பாத்தீங்கன்னா ஆளுமை மிக்க அமைச்சர்களை எதிர்த்து இதுவரை பாஜகவினர் எது அமைதி இது எதிர்த்து அரசியல் செய்யாம அமைதி காப்பதின் உள்நோக்கம் என்ன சார்? நீங்க மதுரையில அண்ணா நகர்ல ஒரு மாசம் 2 மாசத்துக்கு முன்னாடி ஒரு பொதுக்கூட்டம் நடந்தது. ஓகே, பிஜேபி சார்பா, பாரதிய ஜனதா கட்சியினுடைய சார்பா, அந்த கட்சியில அவர்களுடைய கல்யாணம் நடந்தது இல்லையா, மூர்த்தி வீட்டுல ஒரு கல்யாணம் நடந்தது. இந்த கல்யாணத்துல அவர் என்ன சொன்னாரு, 30 கோடி ரூபாய் செலவாச்சுன்னாரு. நீங்க 3 கோடி ரூபாய் செலவு பண்ணீங்க, 30 கோடி ரூபாய் செலவு பண்ணீங்க, இதெல்லாம் வந்து மக்களுக்கு வந்து சாப்பாடு போட்டீங்க, ரைட். ஆனா நான் ஆதாரபூர்வமாக என்னால சொல்ல முடியும், எல்லா கிராமத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான நபர்கள் தொழிலதிபர் கடை வச்சிருக்கிற பேர்ல எல்லாம் அங்க மொய் எழுதப்பட்டிருக்கான். இப்ப உங்க ஸ்டாஃப் ஒரு 5 பேர், 10 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்க, 10 பேர்லயே ஆளுக்கு 1 லட்சம் உள்ள எழுதி இருக்கு. நான் என்ன கேக்குறேன், அந்த மொய் உள்ள வந்துச்சுல்ல, அந்த அடிக்கட்டை எங்க மூர்த்தி அவர்களே நான் கேட்டேன். அந்த மொய் வாங்கின அடிக்கட்டையை மூர்த்தி அவர்கள் சொல்ல முடியுமானா, மதுரையில இருக்கக்கூடிய மக்கள் தொகையில பாதி பேருக்கு மேல அவருக்கு மொய் எழுதுனதாக மிகப்பெரிய வருமானம் கணக்கு காட்டப்பட்டிருக்கிறது. ஆக அதை இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்டோ, இன்னைக்கு மோடி அவர்கள் பாரத பிரதமர் மோடி அவர்கள் வந்தோடனே எல்லா டிபார்ட்மெண்ட்டும் இந்த தேசப்பற்றோடு தேசத்திற்காக நல்லா வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க, அதை தோண்டி எடுக்கணும். யார் யார் பேர் எழுதி இருக்கு முன்னெடுக்க வேண்டியது இங்க மதுரை மாவட்டத்தில் உள்ள பாஜக நிர்வாகிகள் இல்ல, நாங்க பேசி இருக்கிறோம், அதை வலியுறுத்தி இருக்கிறேன், நான் அந்த பொதுக்கூட்டத்தில் பேசி இருக்கிறேன், அதை வலியுறுத்தி இருக்கிறேன். அந்த அடிக்கட்டையில எடுத்தா மதுரையில பாதி பேருக்கு மேல 1 லட்சம் ரூபாய், 2 லட்சம் ரூபாய், 5 லட்சம் ரூபாய் மொயில் இருப்பான். இந்த வருமானம் எல்லாம் உள்ள போயிருக்கு, இதை விசாரிக்கணும் அப்படின்னு அந்த பொதுக்கூட்ட வாயிலாக சொல்லியிருக்கிறேன். ஒரு 4 நாளைக்கு முன்னாடி பாரதிய ஜனதா கட்சி மதுரை கிழக்கு மாவட்டம் சார்பாக ஊர்மச்சி குளத்துல ஒரு தெருமுனை கூட்டம் நடந்தது. அமைச்சர் மூர்த்தியோட சொந்த ஊர்ல, சொந்த ஊர்ல கடச்சனல்ல நடந்துச்சு, அரங்கநல்லூர்ல நடந்திருக்கு, எல்லா ஊர்லயும் நடந்திருக்கு. அப்ப என்னோட நம்ம கிழக்கு மாவட்டத்தினுடைய தலைவர் அன்பு சகோதரர் ராஜசிம்மன் அவர்கள் கலந்து கொண்டாங்க, அவர் தலைமையில நடந்தது. அது கூட அந்த பொதுச்செயலாளர் கொசப்பெருமாள், மாவட்டத்தினுடைய பொதுச்செயலாளர், மூர்த்தி அவர்களால் பாதிக்கப்பட்ட அந்த ஒவ்வொரு என்ன சொல்லுவாங்கல்ல, இண்டு இடுக்குல எல்லாம் யார் யாரெல்லாம் இருக்கா, யாரெல்லாம் பாதிக்கப்பட்டா என்பதை தெளிவாக சொன்னார்.
அவருடைய தோட்டம் நிறைய மலையெல்லாம் சாப்பிட்டாரு அந்த ஏரியாவில், அந்த பாலமேடு ஏரியாவில் நிறைய மலை இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டாரு. அதை நம்ம அளவு எடுக்க போகிறோம், அது வேற விஷயம். அங்கே இருந்து அந்த கிரஷர் குவாரி அது நடத்தக்கூடிய இடத்துல இருந்து டஸ்ட் ஃபார்ம் ஆகுது. இது அங்கே சுற்றி உள்ள தோட்டத்தில எல்லாம் போய் இறங்குது. மா கொய்யாலாம் அங்கே விவசாயம் பண்ணியிருக்கிறாங்க, அங்கே போய் டெபாசிட் ஆகி இந்த விவசாயம் எல்லாம் ஒரு பாவம் மூர்த்தினா ஏதோ அமைச்சர் நம்ம போனோடனே செஞ்சு கொடுத்துறான்ற ஒரு நப்பாசையில், ஏன்னா நம்ம பக்கத்து தோட்டத்தில் தான் வச்சிருக்கிறான்னு போய் கேட்டுருக்குறாங்க ஒரு விவசாயி. ஒரு 10 பேர் போய், ஏங்க நான் வந்து எங்கள் மா வந்து அந்த பிஞ்சு விடும்போது இந்த இந்த உங்கள் க்ரஷர் டஸ்ட் அதில் போய் உட்காந்துருந்துங்க, பூவே பூக்க மாட்டேங்குது, கொய்யாக்கு அதே மாதிரி ஆகிடுது, விவசாயிகளை காப்பாற்றுறதுக்காக தயவு செஞ்சு நீங்கள் அந்த க்ரஷருக்கு வேறு ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் சொல்லியிருக்கிறாரு. அவர் அவர் பேசின விஷயம் வேறு என்ன சொல்லியிருக்கிறாரு, ஏண்டா கோடிக்கணக்கில் நான் போட்டு க்ரஷர் நடத்துவேன், ஓ மா தோட்டத்தில் கொய்யா தோட்டத்தில் பூ பூக்கலன்னு நான் என்ன பண்ணுவேன், விவசாயம் நடக்கணும்னா பால்டாயில் குடிச்சு சாகுடான்னு சொல்லியிருக்கிறார் சார். இது அதாவது ஆதாரபூர்வமாக சொல்றீங்களா இல்லை செவிவெளி தகவல்? அதாவது ஆதாரபூர்வமாக எங்களுடைய மாவட்ட நிர்வாகிக்கு வந்ததை அவர் பப்ளிக் மீட்டிங்ல பேசின சப்ஜெக்டை நான் சொல்றேன். அதாவது அமைச்சர் வந்து விவசாயி இந்த மாதிரி விவசாயிகளுக்கு சொல்லியிருக்கிறார், சரியா? ரெண்டாவது விஷயம், அதுக்கடுத்து நான் பேசினேன் மூர்த்தி அவர்கள் மேலு டிஎம்கே ஃபைல்ஸ். அடுத்ததுல கண்டிப்பாக எங்களுடைய மாநில தலைவர் இன்னொரு 10-20 நாள்லேயோ இல்லை ஆஃப்டர் எலெக்ஷன்லேயோ ரிலீஸ் பண்ணிடுவார், கண்டிப்பாக உறுதியான நடவடிக்கை எடுக்கும். நான் என்ன கருத்து சொன்னேன்னா, 10 வருஷத்துக்கு முன்னாடி அழகிரி அவர்கள் மதுரையில் இருக்கும் பொழுது இதே மாதிரி தான் வந்து பத்திரப்பதிவுக்கு நீங்கள் எங்கேயாவது போனீங்கன்னா அவன் ஃபோன் பண்ணி சொல்லிடுவான், 1 கோடிக்கு மேலே சொத்து பதிய போகிறாங்க, நீங்கள் உடனே பார்த்துக்கங்கன்னு சொன்னால் இங்கே இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய குண்டர்கள் அவர்களை காண்டாக்ட் பண்ணி நீ உலக பதிய போகிற எனக்கு 5 லட்சம் கூட 10 லட்சம் கூட வாங்கினது மதுரையில் நடந்தது. இது சத்தியமான உண்மை, மதுரை மக்களுக்கு எல்லாம் தெரியும். அன்று அவர் அழகிரி டாக்ஸ், இன்று மூர்த்தி டாக்ஸ் இங்கே நடந்துட்டு இருக்கு. நீ ரியல் எஸ்டேட் பண்ணணும், ஒரு 10 ஏக்கர் வச்சிருக்கிறேன் நான் போய் பதிய போறேன்னு சொன்னா, அப்படியாப்பா 10 ஏக்கர் வச்சிருக்கேன் நாங்கள் ரியல் எஸ்டேட் பண்ணிக்கிறோம் வெளியில போ அப்படின்னு சொல்லி இவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை சார். இவ்வளவு முறைகேடு நீங்க குற்றச்சாட்டு சொல்றீங்க, உங்க அதாவது உங்க மத்தியில் ஆல்ரெடி உங்களுடைய பாஜக கட்சி கையில தான் வந்து அமலாக்கத்துறை இருக்கு, வருமான வரித்துறை எல்லாம் இருக்கு. அதுக்குதான் ஏன் இதுவரை நீங்க என்ன நடவடிக்கை? நான் என்ன சொல்றேன், தேசிய அளவிலே திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிக்க வேண்டும், ஒழிக்க வேண்டும் என்று யார் சொல்லியிருக்கிறாரு? பிரதமர் மோடி அவர்கள் இங்க வந்து தமிழகத்துல பகிரங்கமா சொல்லிட்டு போயிட்டார். மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து இங்கே மதுரையில் வந்து 2-3 கூட்டத்தில் சொல்லியிருக்கிறார், சரிங்களா? இப்போ நாங்களும் 2-3 பொதுக்கூட்டங்களில் தொடர்ந்து இந்த மூர்த்தி அவர்களுடைய இந்த ஊழல் நிறைந்து இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியை இந்த மூர்த்தி அவர்களை அகற்றினாதான் மதுரைக்கு ஒரு நல்வாழ்வு கிடைக்கும் என்பதில் போராடி கொண்டிருக்கிறோம். ஆனா அங்கே இவர் நம்ம உதயகுமார் சொன்னார்ல, லேகிய விக்கிரம்னு சொல்லி, அப்ப எங்களுடைய மாநில தலைவர் எதற்காக லேகியம் வைக்கிறேன்னு சொன்னார். அந்த ஊமச்சிக்குளத்தினுடைய பொதுக்கூட்டத்துல லேகியம் விக்கிற மாதிரி இங்கே ரோட்டிலே நின்று நாங்க கேட்டுக்கிறோம் மக்கள்கிட்ட, மூர்த்தியால் பாதிக்கப்பட்டவர்கள், அமைச்சர் மூர்த்தி அவர்களால் பாதிக்கப்பட்டவர்கள் யாராவது பொதுமக்கள் இருந்தா நேரடியாக பாரதிய ஜனதா கட்சியை கான்டாக்ட் பண்ணி என்னை போல யார் இல்லை ஒரு கிளை தலைவரோ தொண்டரோ தொடர்பு கொண்டு என்ன பாதிக்கப்பட்டோம், என்ன நஷ்டம் ஆச்சு, இந்த அமைச்சர் என்ன ஊழல் செய்திருக்கிறார், எல்லாத்தையும் யார்கிட்ட கொடுங்க, பிஜேபி காரங்கிட்ட கொடுங்க. கண்டிப்பாக டிஎம்கே ஃபைல்ஸ் அடுத்து வருவதில் அதில் வெளியிடுவதற்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். மக்கள் சொல்லிதான் தெரியுமா, நீங்க களத்துல இருக்கீங்கல்ல லோக்கல்ல, இப்ப மதுரைக்குள்ள நீங்க பிஜேபி காரங்க களத்துல இருக்கீங்கல்ல, உங்களுக்கு தெரியாது அவர் என்னன்னா அவர் அமைச்சர் என்னன்னா பண்றாருன்றது உங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு தெரிஞ்ச அப்ப உங்களுடைய கட்சி நிர்வாகிகள் தான் அவரை காப்பாத்துறாங்களா சார்? எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்து உண்மை, அது வேற விஷயம். ஆதாரம் யார்கிட்ட இருக்கு? உங்ககிட்ட இருக்க ஆதாரம் இருக்கா? ஏதாவது அவர் வந்து சொத்து இப்படி வாங்கியிருக்கிறார் வச்சிருக்கிறார் ஆதாரம் இருக்கா? அப்ப அந்த ஆதாரங்கள் எங்க மாநில தலைவரிடம் சில ஆதாரங்கள் இருக்கு. இன்னும் அதிகப்படியான ஆதாரங்களை தேடிக்கொண்டிருக்கிறது பாரதிய ஜனதா கட்சியினுடைய. இப்ப எனக்கு ஒரு ஆதாரம் கிடைச்சுன்னா உடனே என் மாநில தலைவர்கிட்ட நான் ஷேர் பண்ணுவேன். இன்னும் ஆதாரங்களை பொதுமக்கள் கொடுப்பதற்காகத்தான் நான் தேடிக்கொண்டிருக்கின்றேன், அதுதான் உண்மை. ஒவ்வொரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகிகளும் இங்கே ஆதாரங்களை திரட்டி கொண்டிருக்கிறார்கள், தேடிக்கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. நீங்க உடனே மதுரை மாவட்டத்துல ஆதரவா போச்சு அதா போச்சு அப்படின்னு பேசுறது இல்ல. ஆதாரங்கள் நீங்க கொடுங்க, நீங்க மீடியால இருக்கிறீங்க, ஏதாவது கொடுங்க, ஃபைல்ஸுக்கு ஸ்ட்ராங் பண்ணுங்க. நாங்க சொல்லிட்டு வந்திருக்கேன் திருமண கூட்டத்துல மக்களிடம் சொல்லி கொண்டு வந்திருக்கேன், நாங்க ரெடி பண்ணி இருக்கிறோம், இன்னும் ரெடி பண்ணுவோம், பத்தல இன்னும் கொடுங்க. நீங்க எல்லாம் ஒன்னா கொடுத்தீங்கன்னா அதை எடுத்துட்டு போய் வரக்கூடிய டிஎம்கே ஃபைல்ஸ்ல நம்ம இந்த டூரிங் டாக்ஸ்ல எல்லாம் போடுவாங்க, பாட்டு பைட்டு A1ன்ற மாதிரி நம்ம மூர்த்தி அவர்களுக்கு எதிரான ஆதாரங்களை திரட்டி
அவர் மேல் கடுமையான சட்ட ரீதியான நடவடிக்கை எடுப்பதிலே பாரதிய ஜனதா கட்சி தயாராக இருக்கிறது. உங்கள் தின சேவல்.